இதெல்லாம் நான் சொல்கிறத விட கதை சொல்லக்கூடிய ஒரு குழு வச்சுட்டு அப்படியே கதையை அப்படியே சொல்கிற மாதிரி சொல்லி மனசில் பதிய வைக்கணும் அப்படின்னு சொன்னால் அது ஒரு பண்பலை பிணைப்பு அப்படின்னு சொல்லலாம். அவர் ஒரு பண்பலை அறிவிப்பாளராக இருந்து மத்திய அரசினுடைய பொதுத்துறையிலே பணியாற்றி வரக்கூடிய நண்பர், தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கழக சங்கத்தினுடைய மாவட்டத்தினுடைய இணை செயலாளர். ஏன்னா அவரை வந்து மிக அருமையாக வந்து எழுத்து நடை அவ்வளவு வந்து சிறுகதைகளையெல்லாம் எழுதியிருக்கிறார். மிக நன்றாக பேசக்கூடிய, தமிழின் மீது கொண்ட ஈர்ப்பின் காரணமாக தமிழிலே அவரை பார்த்தோன்னே வடக்கத்திகார மாதிரி பார்த்தீங்களா, ஆளுங்க அலறோம், நம்ம ஏரியா கிடையாதுடா அப்படின்னு நம்ம தெளிவாக சொல்லுவோம். ஆனாலும் கூட மிக அருமையாக தமிழிலே அந்த ஈடுபாடு கொண்டு அந்த தமிழுக்காகவே இலக்கியத்தை வந்து கையில் எடுத்துக்கொண்டு அந்த வாசிப்புத்தன்மையின் காரணமாக பல வடிவங்களை நமக்காக தந்து கொண்டிருக்கக்கூடிய இளம் தலைமுறையினர். அது அம்மா சொல்லும்போது சொன்னாங்க, இளம் தலைமுறையில் யாரெல்லாம் வந்து இந்த இதில் கால்துறையில் துறையில் வந்து பதித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களையெல்லாம் மேல் நோக்கி நம் கொண்டு வர வேண்டும். ஏற்கனவே ஒரு கூட்டம் இருக்குது, அந்த கூட்டமே தான் எங்கே போனாலும் அப்படின்னு ஒரு பதிவு வச்சுருக்கிறாங்க. அதை வந்து மாற்றவே முடியவில்லை. அது ஒரு சில நேரங்களில் திரும்ப மாறும், அப்புறம் இன்னொரு பக்கம் மாறும். அப்போது இளம் தலைமுறையினர்களுக்கு மேடை அமைத்து கொடுத்தல், வாய்ப்பு கொடுத்தல், அவர்கள் கொடுக்கின்ற பொழுது தான் நிறைய விடயங்களை நம்மளால் அறிந்து கொள்ள முடியும். நம்மளை விட பார்த்திங்கன்னா நம்ம குழந்தை புத்திசாலியாக இருப்பான், நம்ம சந்தோஷமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும் அவள் செய்யின்ற பொழுதெல்லாம். என்னடா பார்த்தேன்னா பிள்ளை ரொம்ப அருமையாக அறிகிறான், அவள் என்னம்மா புத்திசாலியாக அறிகிறான், அது என் பிள்ளை இல்லம்மா, உன் பிள்ளை இல்லம்மாண்ணா அப்படி சொல்லும்போது நமக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கும். ஆனாலும் கூட என்னடா செய்கிற அப்படின்னு ஒரு அதட்டு அதட்டினா தான் அது ஒரு தாயின்னு சொல்லுவோம். ஆனாலும் கூட அந்த சின்ன சின்ன அந்த அவர்களினுடைய படைப்புகளை நாம் எப்படி ஊக்கப்படுத்துகிறோம்னா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வாட்ஸ்அப்பு, நம்ம சொல்கிறோம் இல்லையா முகநூல் புலனம், இதெல்லாம் வந்ததற்கு பிறகு அவர்களுடைய படைப்புகள் வெளிவருகின்ற பொழுது தான் தெரிகிறது. இப்படி மேடைகள் கிடைக்கின்ற பொழுது தான் இளம் தலைமுறையினுடைய மிக அருமையானது ஒரு வாய்ப்புகள், அவர்களுடைய திறமைகள் உங்களுக்கு வெளிவரும். அந்த வகையிலே நான் அருண் பாரதி அவர்களை மிக அருமையானது ஒரு உரையை திருமணங்கள் கேட்டுக்கொள்ள. ரொம்ப பெரிய பில்டப்லாம் கொடுத்துட்டாங்க, எனக்கு அது நிறைவேற்றணும்னு சொல்கிறப்ப தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. இருந்தாலும் பார்வதி அம்மாவுக்கு நன்றி. என்ன மாதிரி எளியவனெல்லாம் மேடையேற்றி அழகு பார்க்கக்கூடிய அம்மா இளம்பிறைக்கும் ஆண்டோர் சபைக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல ரெண்டு விஷயத்துக்கு நான் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். முதல் விஷயம் என்னென்னா, ஒரு நூலை ஆய்வு செய்து கருத்துரை வழங்குவதற்கான முதல் மேடை இது எனக்கு. ரெண்டாவது, என்னுடைய தாய்மொழி தமிழ் மொழி கிடையாது, ஒரு வடமொழி. இருந்தாலும் பழகு மொழியாக தமிழ் இருந்து இன்றைக்கி தமிழ் தான் எல்லாமே அப்படின்னு மாற வச்சிருக்கு இந்த சமூகம். அதற்கு நான் பெருமைப்படுறேன். அதில் ஒரு சில தவறுகள் இருந்தால் உங்கள்கிட்ட மன்னிப்பும் கேட்டுக்கிறேன். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த வழித்துணை நினைவுகள், அழகான தலைப்பே ரொம்ப அழகாக இருந்தது. வாசிக்க வாசிக்க நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து ஞாபகம் வந்தது. நான் சின்ன வயசுலேருந்து பாடிய படித்த பாடல்கள்லேருந்து சமகாலத்தில் எழுதின கவிதைகள் வரைக்கும் படித்த கவிதைகள் எல்லாமே எனக்கு ஞாபகம் வந்தது. அந்த ஞாபகங்களை தான் இந்த உரையாக நான் ஒரு ஆய்வுரையாக சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். முதல்ல கவிதை அப்படின்னா என்னன்னு வில்லியம் வோட்ஸ்வர்த் சொல்கிறாரு. என்ன சொல்கிறார் அப்படின்னா, கவிதை என்பது சக்தி வாய்ந்த உணர்வுகளின் தன்னிச்சையான வழிதல். அதை யாரும் வழித்து வெளியே தள்ளணும் அப்படின்னு யாரும் நினைக்கிறதில்ல. ரொம்ப அழகாக அது பாட்டுக்கு இயல்பாக எழுதிட்டு போகிறது தான் கவிதை அப்படின்னு வில்லியம் வோட்ஸ்வர்த் சொல்லுவார். அதைத்தான் அம்மா இளம்பிறை அம்மா ரொம்ப அழகாக யதார்த்தமான கவிதை நடையில் ரொம்ப மெனக்கெடுதல் எதுவுமே இல்லை. எல்லா கவிதைகள்லையும் இதை நான் செஞ்சே ஆகணும் அப்படின்ற மெனக்கெடுதல் எதுவுமே இல்லாமல் ரொம்ப அழகான இயல்பாக எழுதியிருக்கிறாங்க இந்த கவிதையினுள்ள. இன்னொன்று வந்து, இந்த கவிதைகளை வாசிக்கிறப்ப திருக்குறள், குறுந்தொகை, புறநானூறு, எல்லா சங்க இலக்கியங்களோட தாக்கம், சமகால கவிதைகளோட தாக்கமும் இதில் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதனால் அதை அப்படியே பார்த்து காப்பி அடிச்சிட்டாங்கன்னெலாம் சொல்ல முடியாது. அதுக்கும் ஒரு கவிஞர் வந்து ஒரு மேற்கோள் சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, முதிர்ச்சியற்ற கவிஞர்கள் பின்பற்றுகிறார்கள், முதிர்ந்த கவிஞர்கள் திருடுகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருப்பார். யாருன்னா, எலியட் அப்படின்ற ஒரு கவிஞர் சொல்லியிருப்பார். திருடுறது அப்படின்றத நம்ம வந்து ஒரு எதிர்மறையான வார்த்தையாக எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா இன்றைக்கி கவிதை ஜாம்பவானாக இருக்கக்கூடிய கவி பேரரசு வைரமுத்துவாக இருக்கட்டும், வாலியாக இருக்கட்டும், கண்ணதாசனாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து அந்த காலத்தில் எழுதப்பட்ட சங்க இலக்கிய பாடல்களோட தாக்கத்தை தான் அவங்க வந்து தன்னுடைய பாடல் வரிகளில் வந்து கொடுத்தாங்க. உதாரணமாக சொன்னால் வாலியோட ஒரு பாடல் சொல்லலாம். ஊரு சனம் தூங்கிருச்சு, ஊதக்காத்தம் அடிச்சிருச்சு, பாவி மனம் தூங்கலையே, அது ஏனோ தெரியலையே அப்படின்னு அப்போ எழுதியிருப்பார். இப்போ வைரமுத்து வந்து அதையே கொஞ்சம் பட்டிட்டிங்கிறீங்க வேலை பார்த்து, காச நோய் காய்கறியும் காய்களும் கண்ணுறங்கும் வேளையில் ஆசை நோய் வந்து அரை நிமிஷம் தூங்கலையே அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பார். அது அப்படியே குறுந்தொகையிலிருந்து எடுத்த பாடல். அது என்ன பாடல் அப்படின்னா, நல்லல் நன்றே யாமம் சொல் அவிந்து இனிது அடங்கினரே மாக்கள், முனிவு இன்று நனந்தலை உலகமும் துஞ்சும்,
ஓர் யான் மறை துஞ்சானே, உலகமே தூங்கிருச்சு நான் இன்னும் தூங்கலை அப்படின்னு ஒரு பெண் பாடுகின்ற பாடலாக வந்து ஒரு குறுந்தொகை பாடல் வரும், அதிலிருந்து எடுத்தது தான். அது மாதிரி கண்ணதாசனை கூட சொல்லலாம், நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை விதி செய்த குற்றம் என்று வேறு யாரம்மா அப்படின்ட்டு, அப்படியே கம்பராமாயணத்திலேருந்து எடுத்தது தான். இப்படி மிகச்சிறந்த பாடல்கள் எல்லாமே காலத்துக்கு தகுந்தாப்படி தன்னை மாற்றம் செஞ்சுக்கிட்டே இருக்கும். நிறைய கவிஞர்கள் அப்படி தான் எழுதிட்டுருக்கிறாங்க. அந்த வகையில் இளம்பரை அம்மாவோட வழித்துணை நினைவுகளும் ஏகப்பட்ட சங்ககால நினைவுகளை வந்து வெளிக்கொணரக்கூடிய கவிதைகளாக இருந்தது. உதாரணத்துக்கு சொன்னால், முதல் பாடலே வந்து ஒரு கடவுள் வாழ்த்து பாடலாக வந்து ரொம்ப அருமையாக எழுதியிருக்கிறாங்க. அடியேன் செய்வினை அறுதியிட்டு ஏதும் இல்லாமல் கடிதை விடுவித்து என நீ ஏற்பாயோ அப்படின்னு, அப்படியே திருவாசகத்திலேருந்து நீத்தல் விண்ணப்பத்திலேருந்து அப்படியே எடுத்திருக்கீங்கன்னு எனக்கு தோணுச்சு. என்னென்னா, கடையவனே என்னை கருணையனால் கலந்தாட்கொண்ட விடையவனே விட்டுடுதி கண்டாய், அதோட தாக்கம் அப்படியே இதில் இருந்தது என்னால் பார்க்க முடியுது. அதே நேரத்தில் வந்து இளம்பரை அம்மா தன்னை ஒரு மதமற்றவர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. எப்படின்னா, அனைவரின் மதமும் அவளை பற்றி கொண்டது, அவளோ மதமற்றவள், அவள்தான் இவளாகிய இளம்பிறை அப்படின்னு. ரொம்ப அழகான வார்த்தை அது. இதை எப்படி கவிஞர் எப்படி சொல்லியிருக்காருன்னா, கவிஞர் தனிக்கொடி அப்படின்னு நினைக்கிறேன், அவர் ஒரு பாடலில் கூட சொல்லியிருப்பார், வெள்ளி நிலாவை முடியில் வைத்தான் இறைவன் சிவபெருமான், பள்ளிவாசலில் இஸ்லாமியர் அந்த பிறையில் நாள் பார்ப்பார், இருவருக்கும் காட்சி தரும் இறையே இளம்பிறையே, இறையே இளம்பிறையே, உன்னை இந்து நிலா என்றும் முஸ்லீம் நிலாவென்றும் பேதம் பிரிக்கலே அப்படின்னு சொல்லி பாடியிருப்பார். இப்படி அழகானகான பாடல்களை வந்து அவங்களோட கவிதைகளில் கொடுத்துருக்குறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் அவருடைய கவிதைகள் எல்லாமே நினைவுகளை சுமந்து வரக்கூடிய கவிதைகளாக இருக்குது. அதாவது, நினைவலைகள் என்பவை நீரில் வாழும் உயிரினங்கள் போல அப்படின்னு சொல்லியிருப்பார். இன்னொன்று, அந்திச்சூழலில் முந்தி சுழன்றது அவனின் நினைவுகள், வழித்துணைக்கு அவளின் நினைவுகள் வருகின்றன போதும் போதும் இப்பிறவியில் எனக்கு. அதாவது, தன்னை ஒரு ஆண்பாலாகவும் உருவகிச்சு எழுதியிருக்கிறாங்க, பெண்பாலாகவும் தன்னை உருவப்படுத்தி எழுதியிருக்கிறாங்க இந்த கவிதை துணையில். அது வந்து இந்த கவிதையை வாசிக்கிறப்ப எனக்கு பாரதிதாசன் அவருடைய ஒரு கவிதை ஞாபகம் வந்தது, அறம் செய்த கை ஓயும் மக்களை அன்பால் தூக்கி போன புறம் போன காலும் ஓயும், செந்தமிழ் இன்பம் கேட்ட காது ஓய்ந்த போதும் மறவனை சுமக்கும் எந்த மனம் மட்டும் ஓய்வதில்லை அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பார். அந்த கவிதை அப்படி இவங்க ரொம்ப அழகாக மாற்றி எழுதியிருக்கிறாங்க. இன்னும் நிறைய கவிதைகள் சொல்லிகிட்டே போகலாம். இள வயசுக்காரங்க காதலிக்கிறவங்க வந்து அந்த ஒரு பிரிவு நோய் வந்து அந்த காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் அனுபவிக்கக்கூடிய ஒரு வழின்னு சொல்லலாம். அதை ரொம்ப அழகாக வந்து சொல்லியிருக்கிறாங்க. பொதுவாக இந்த கவிஞரை பார்த்தா இவங்க ஆணா சொல்ல முடியாது, பெண்ணாக சொல்ல முடியாது, சின்ன வயசுக்காரங்களாக சொல்ல முடியாது, வயசு வாழ்ந்து முடித்தவங்களாக சொல்ல முடியாது, எல்லா வகையான கலவையான கவிதைகள் இந்த நூலில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பொலிவிழா விழிகள் பசலை படர் நூதல் நிலவற்ற வான் போல அவளின் முகம் தொட்டவன் விட்டு சென்றது நினைவு. இதை வந்து குறுந்தொகையில் வந்து கபிலர் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். மாசு அறக்கழியே யானை போல அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய பாடலில், நாடன் நோய் தந்தனே தோழி பசலை ஆர்ந்தன குவளை அம் கண்ணே, அவன் என்னை விட்டுட்டு போயிட்டான், குவளைப்பூ மாதிரி இருந்த என்னோடய கண்ணு வந்து இப்போ பசலை நோய் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி கவிலர் சொன்ன விஷயத்தை நம்ம இளம்பிறை அம்மா ரொம்ப அழகாகவும் உள்ள கவிதைகளில் சொல்லியிருக்கிறாங்க. அதோட எல்லாரும் கொஞ்சம் பேசுகிறதுக்கே கூச்சப்படுகிற விஷயம் வந்து காமம். ஆனால் காமம் வந்து ரொம்ப இயற்கையான ஒரு உணர்வு தான் அப்படின்றத வந்து சங்ககால கவிதைகள்லேருந்து இப்போ இருக்கக்கூடிய கவிஞர்கள் வரைக்கும் ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. அம்மாவும் ரொம்ப அழகாக வந்து, இருவருக்கும் அச்சம் நாணம் ஏதும் இல்லை ஆதாம் ஏவாள் வழித்தடத்தில் வந்ததால் பரிமாறிக்கொண்டனர் அப்படின்னு ரொம்ப அழகாக, அதாவது எந்த ஒரு முகச்சொலிப்பும் இல்லாமல் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. அதையும் குறுந்தொகையில் எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, காமம் காமம் என்ப காமம் அணங்கும் பிணியும் அன்றே அப்படின்னு ஆரம்பித்து, யானை குழகு மென்று ஆழ்மதம் போல பாணியும் உடைத்து அது காணனர் பெறினே அப்படின்னு குறுந்தொகையில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. இப்படி எல்லா கவிதைகளையும் வந்து சொல்லிகிட்டே போகலாம். அப்புறம் என்ன மாதிரி இளம் தலைமுறையினருக்கு ஒரு துணுக்கு டிப்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்னா, காதலில் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதா, நீங்கள் அந்த பிரச்சனையை சரி செய்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஒன்றும் இல்லை, சங்க இலக்கியங்கள்லேருந்து இப்போ வரைக்கும் சொல்லக்கூடிய விஷயந்தான், தலைவியை புகழ்ந்து பாடு, ஐஸ் வை, ஐஸ் வைக்கிறத விட மிகச்சிறந்த ஆயுதம் மிகச்சிறந்த தற்காப்பு ஆயுதம் எதுவுமே கிடையாது அப்படின்றத சொல்லுவாங்க. அம்மாவும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, குரல் வழி அன்பை செவிக்குள் செலுத்தி
சிந்தையை நிரப்பும் வித்தை என்பது காதை வளர்க்கும் உத்தியாகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை தமிழில் வந்து குறிஞ்சித்தனை நினைக்கிறேன், ஐயாவுக்கு தெரியும். குறிஞ்சித்தனையில் வந்து நயம்பட உரைத்தல், அப்புறம் பெருநயப்பு உரைத்தல் அப்படின்னு சொல்லி தனித்துறையே இருக்குது. ஐஸ் வைக்கிறத வந்து ரொம்ப அழகான பாடல்களாக வந்து சங்ககால கவிஞர்கள் சொல்லியிருக்கிறாங்க, அம்மாவும் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் புறநானூற்று பாடலில் ஒரு வரியை வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க, யாவும் ஆள் மனதின் வினையே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம கண்ணின் பொங்குறான் சொல்லியிருப்பார், தீதும் நன்றும் பிறதர வாரா, எல்லாத்துக்கும் மனசு தான் காரணம் அப்படின்னு சொன்ன மாதிரி அம்மாவும் தன்னுடைய ஒரு வரியில் ரொம்ப அழகான உலக தத்துவத்தை வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்து எல்லா கவிஞர்களும் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் வந்து, உன்னுடைய வாழ்க்கை அப்படின்றது உனக்கு கிடைத்த வரம், மிகச்சரியாக வாழணும் அப்படின்னு. பாரதியார் கூட சொல்லியிருப்பார், எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவையே எண்ணல் வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார். அம்மாவும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கடலளவு எண்ணங்கள் தோன்றும் போதிலும் கடுகளவாவது பயனுற வேண்டும், இதுவே வாழ்ந்ததற்கான தடம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. முகமது நபிகள் கூட சொல்லியிருப்பார், வாழ்க்கை என்பது ஒரு வாய்ப்பு, மரணம் எனும் முடிவு வருவதற்குள் அதை சமுதாய நலனுக்காக செலவு செய்யுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்த ஒரு அழகான தத்துவத்தை வந்து அம்மாவோட இந்த கவிதைகளில் வந்து பார்க்குற இன்னொரு ஒரு ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை என்னென்னா, பொக்காகி போவதென்றோ வாழ்க்கை, புதுப்புணல் ஆவதோ வாழ்க்கை அப்படின்னு. இன்னொரு ஒரு கவிதையில் வந்து, இந்த நொடி கூட போதுமே நீ வாழ தொடங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கல்யாண்ஜி ஐயா கூட ரொம்ப அழகாக எழுதியிருப்பாங்க, எதுவும் தாமதமாகி விடவில்லை, இப்போது ஆரம்பித்தால் கூட எவ்வளவோ உயரங்களுக்கு போய்விட முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு அழகான புத்துணர்ச்சி தரக்கூடிய வரிகள். அம்மாவும் சொன்னதை வச்சு எனக்கு இந்த படிக்கிறப்பவே ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. அப்புறம் இன்னொன்று சொன்னால் வந்து, எல்லா கவிஞர்களுக்கும் வந்து இன்றைக்கி உலகம் அழியிறத விஷயம், இந்த இயற்கையும் சரி உலகமும் சரி அழியிறத பார்த்து அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, வருத்தப்படுறாங்க. அம்மாவும் அந்த வகையில் எழுதியிருக்கிறாங்க, அழித்ததை அழித்தால் அது நாகரிகம் என்று நம்மால் எதையும் படைக்க முடியாது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. இதே வரியை வந்து நம்ம கிருஷி ஐயா வேற ஒரு வார்த்தையில் சொல்லியிருப்பார், எல்லாவற்றையும் இழந்த பின் கலாச்சார பேழையை கக்கத்தில் அழுக்கி கொண்டு வேற்று கிரகம் தேடியாக போக முடியும் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. அந்த ஒரு தாக்கத்தை வந்து இந்த கவிதையில் என்னால் படிக்க முடியுது. அப்புறம் எப்போவுமே உற்சாகமாக சுறுசுறுப்பாக இருங்க, அதுதான் மிகச்சிறந்த வாழ்க்கை அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அம்மாவும் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாங்க, தன்னை பரபரப்பாக வைத்து கொண்டால் எப்போதும் சிறப்பாக வாழலாம், அதுவும் எதிர்பாலின தோழமையுடன் இணைந்து அப்படின்னு. இன்றைக்கி வந்து ஆண்கள் பெண்கள் சேர்ந்து பேசினாலே வந்து தப்பாக பேசக்கூடிய உலகம், ஆனால் அது தப்பு, அது வந்து இனப்பால் கவர்ச்சின்றது எளிமையான இயற்கையான விஷயம் அப்படின்னு மனவியல் அவிஞர் சிக்மன் ஃப்ராய்டு சொல்லியிருப்பார். எப்போவுமே எதிர்பாலினம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ரெண்டு பேர் ஆணும் பெண்ணும் சேர்ந்து ஒரு வேலை செய்கிறாங்க அப்படின்னா ரொம்ப புத்துணர்ச்சியோட ரொம்ப சிறப்பாக அந்த வேலை செய்வாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். அதையும் அம்மா ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. இன்னொன்று, ஒவ்வொரு நாளும் முடிகிறதுக்கு முன்னாடி முடிகிறப்போ எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் தூங்க போகணும், யாதொரு சிக்கலும் இல்லாமல் எவர் ஒருவருக்கு உறக்கம் கண்களை தழுவுகிறதோ அவரே மனிதன் சொல்லியிருப்பாங்க. இதை வைரமுத்து ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார், மனச்சிக்கலின்றி முடிவதும் மலச்சிக்கலின்றி தொடங்குவதும் தான் சிறந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லியிருப்பார். ரொம்ப அழகாக அம்மாவும் சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் சொல்கிறதா இருந்தால், தோழமைகளை பாராட்டக்கூடிய பண்பு அப்படின்றது ஒரு மிகச்சிறந்த பண்பு. அம்மாவுக்கு இந்த தொகுப்பு அதுக்கான வாய்ப்பு கொடுத்துருக்கா, இல்லைனா வந்து அது அம்மாவோட இயல்பு தான் அப்படின்றதில் கொஞ்சம் குழப்பம் இருந்தாலும், இந்த தொகுப்பை அதுக்கான ஒரு வாய்ப்பாக அவங்க பயன்படுத்தியிருக்கிறாங்க. அவனின் சிந்திக்க வைக்கும் சிரிப்பு தான் என்னை கவர்ந்தது, தகைசால் தர்மசீலன் இவன் எனக்கு கிடைத்த இளவல் அப்படின்னு தன்னுடைய சகோதரர்களை வந்து ரொம்ப அழகாக பாராட்டுறாங்க. ஒரு மிகச்சிறந்த உணர்வு. அந்த கவிதையிலேயே பேர் சொல்லி பாராட்டக்கூடிய மனிதர்களாக வந்து ஐயா சங்கரநாதன் இருக்கிறாங்க, அண்ணன் தானப்பன் கதிர் இருக்கிறாங்க, அவங்கள பற்றிலாம் வந்து பாராட்டி கவிதைகள் எழுதியிருக்கிறாங்க. ரொம்ப அருமையான கவிதைகள்னு சொல்லலாம். கவிதைகளில் ஒரு சில இடங்களில் மட்டும் எழுத்து பிழைகள் இருந்தது, அது மட்டும் கொஞ்சம் தவிர்த்து தான் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொன்று, சமுதாயத்தை பற்றி ரொம்ப கோவப்படுற கவிதைகள் வந்து அம்மா எழுதியிருக்கிறாங்க. என்னென்னா, ஊழல்களை ஊதி பெருக்கும் அரசியல் இந்தியாவில் சுதந்திர தினம் என்பது நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்வதாகும் அப்படின்னு. ஒரே அடி, உனக்கு சுதந்திரமே இன்னும் கிடைக்கலடா, அப்துல் ரஹ்மான் கூட சொல்லியிருப்பார்ல, இரவில் வாங்கினோம் இன்னும் விடியவில்லை அப்படின்ட்டு ஒரே அடி அடிச்சிருக்கிறாங்க. அதே இன்னொரு கவிதையிலையும் சொல்லியிருக்கிறாங்க, உப்புக்கும் உணவுக்கும் வரி செலுத்தும் நமக்கு எதுக்கு சுதந்திர தினம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இப்படி படிக்க படிக்க ரொம்ப அழகான நிறைய கவிதைகள் வந்து இந்த கவிதை தொகுப்பில் இருக்குது. இன்னும் அம்மா நிறைய கவிதைகள் எழுதணும். வாழ்த்த வயதிலை வணங்குகிறேன். நன்றி அருண் பாரதி. ஏன்னா இளம் தலைமுறையினரிடம் ஏன் கொண்டு செல்ல வேண்டும் இலக்கியங்களை அப்படின்னு சொன்னால், ஒப்பிட்டு பார்த்தல்,
அந்த நூல் இலக்கியங்களை மேம்போக்காக அப்படியே டச் பண்ணிட்டு போக மாட்டாங்க. உள்ள தொட்டு பார்க்குறது. சங்க இலக்கியத்தில் எப்படி சொல்லியிருந்தார், குறுந்தொகையில் அதை எப்படி சொல்லியிருந்தாங்க, அதுக்கும் தாண்டி புறநானூற்றில் என்ன சொல்லியிருந்தார், பெரிய புராணத்திலே அது எப்படி இருந்தது, கம்பராமாயணத்திலே அது எப்படி இருந்தது, அப்படி என்று ஒவ்வொன்றாக உள்ளே சென்று அதை ஒப்பிட்டு பார்த்து அதை எதை எதோடு சென்று கவிஞர்கள் எல்லோருமே எப்படின்னு சொன்னோம்னா, ஒன்றிலிருந்து தான் ஒன்று துவங்கி இருக்க வேண்டும். அதான் உண்மை. ஒன்றிலிருந்து தான் ஒன்று துவங்கி இருக்க வேண்டும். அந்த துவக்கம் வந்து ஒவ்வொன்றும் புதிதாக பரிணமித்திருக்கிறது, அவ்வளோதான். அந்த புதிதாக பரிணமத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பார்வையிலே அது வெவ்வேறாக இருக்கிறது. அதை கவிதையினுடைய ஒவ்வொரு தாக்கமும் மிக அருமையாக அதை வந்து பதிவு செய்திருந்தார். அதுலேயும் அவர் வழித்துணை நினைவுகள், அதுதான் அந்த தலைப்பிலையும் முடிஞ்சு போச்சு இளம்பிரியாக்காவோட மொத்த இதையும். ஏன்னா அவங்க வந்து கிருஷ்ணன் அவர்களை தன்னுடைய வாழ்க்கை துணையை இழந்ததற்கு பிறகு தனிமை தான் ஒரு மனிதனை அதிகமாக சிந்திக்க வைக்கும். இங்கே இருக்கிறார் மருத்துவர் ஐயா அவர்கள், அவருக்கு தெரியாததல்ல. ஏன்னா தனிமை வந்து அதிகமாக சிந்திக்க வைக்கும். தனிமையாக இருக்கின்ற பொழுது மனிதன் ஒருவன் எதை நினைக்கிறானோ அதுவாகவே ஆவான் என்று நிறைய வரலாற்றாசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள், மருத்துவர்கள் பதிவு செய்கிறார்கள். அப்போது தனிமையில் இருக்கின்ற பொழுது தனக்கு என்னவெல்லாம் தோன்றுகிறதோ அதையெல்லாம் படைப்பாற்றலாக மாற்றக்கூடிய சக்தி, அதை தான் படித்த இலக்கியங்களோடு இணைத்து பார்க்கக்கூடிய அந்த சக்தி, அந்த பார்வை, அதெல்லாமே இளமிரை அவர்களுக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம் என்று தான் சொல்ல வேண்டும். அத்தகையது ஒரு அருமையானது ஒரு நூலினை வந்து அவர்கள் தந்திருக்கிறார்கள். தம்பி சொன்னதை போல் சிறு சிறு தவறுகள் நடைபெற, அங்கங்கே வந்து சின்ன சின்ன தவறுகள் வரதான் உண்டு, இல்லைன்னு அதெல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் பெரிய பெரிய நூல்களிலேயே அந்த தவறுகள் இருக்கிறது. அந்த நூல்களிலே வந்து அணிந்துரை நாங்கள் இப்பொழுதுதான் படைக்க ஆரம்பிக்கிறோம். ஏன்னா ஐயா சோமசுந்தரம் ஐயா சொன்னார்கள், ஆண்களை பெற்றவர்கள் இறைவனை பெற்றவர்கள், ஆனால் பெண்களை பெற்றவர்கள் இறைவனையே பெற்றவர்கள் அப்படின்னு. ஏன்னா படைக்கிறதுக்கு உரிமை வந்து பெண்ணுக்கு தான் முடியும், அத்தகைய வலிமை வாய்ந்தவர்கள். ஏன்னா வேற எந்த வலிமையும் வந்து ஒரு பிரசவத்திற்கு இணையாகாது. மருத்துவர் ஐயா இருக்கிறார்கள். ஏன்னா ஆண்களுக்கு மன வலிமை அதிகம் என்று சொல்வார்கள், ஆனால் அதையெல்லாம் விட பெண்களுக்குத்தான் வலிமை அதிகம். ஆனால் அவர்களுக்கு அதுக்கு வடிகால் இல்லை. அந்த வடிகாலை எங்கு கொண்டு சென்று அதை நிரப்புவது என்று தெரியாமல் ஆங்காங்கே வீட்டிற்குள்ளேயே போய் என்ன செய்து கொள்கிறார்கள், கவிதையாகட்டும் அதை ரசித்து விடுகிறார்கள், பட்டிமன்றமாகட்டும் அதை ரசித்து விடுகிறார்கள். அங்கேயே ஒரு சிறிய ஒரு இடத்திற்குள்ளேயே தனக்கான அத்துணை விடயங்களையும் என்ன செய்து கொள்கிறார்கள், அறிவாற்றலையும் கரைத்து விடுகிறார்கள். சிலர் மட்டும்தான் அதை பதிவு செய்கிறார்கள். அந்த பதிவு செய்பவர்கள் தன்னுடைய வரலாற்றிலே இடம் பிடித்து விடுகிறார்கள். அந்த வகையிலே இளம்பிரை அவர்களும் மிக அருமையாக வந்து தனது கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்.